பாலச்சந்தர் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு படத்துக்கு ரெண்டு பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதுறாரு. மூணாவது பாடலை எழுதி வாங்குறதுக்கு முன்னாடி கவிஞர் வந்து பிஸி ஆயிடுறாரு. இந்த மூணாவது பாடலை எப்படி எழுதி வாங்குறது அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நேரம். இந்த நேரத்தில் ஒரு சினிமா பத்திரிகை பாலச்சந்தர் அணிக்கு, நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம், அதில் மேடையிலேயே ஒரு பாடலை எழுதி அதை எப்படி கம்போசிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து லைவாக காட்ட போகிறோம், இதை செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவிஞர்கிட்ட இந்த மூணாவது பாடல் வாங்குறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த பாலச்சந்தர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள் முன்னிலையில் மேடையிலே கவிஞர்கிட்ட இருந்து அந்த பாடலை எழுதி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிறாரு. இவங்க இப்படி பண்ண போகிறது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு தெரியாது. மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் திடீர்னு பாலச்சந்தர் மேடையில் ஏறி மைக்கை பிடிச்சி, இப்போ நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவேன், அதற்கு கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுவார், எம்எஸ்வி இசையமைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷனாக கடகடன்னு சொல்கிறாரு. அதாவது ரசிகர்களுக்கு மத்தியில் அதுவும் மேடையில் உட்காந்துட்டு ஒரு பாடல் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, கிட்டத்தட்ட ஒரு சவால் தான். இந்த சவாலில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஜெயிச்சாரா இல்லையா, பாலச்சந்தர் சொன்ன அந்த சிக்கலான சிச்சுவேஷன் என்ன, அதுக்கு கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1976 வருஷம் ஒரு சினிமா பத்திரிகை ஒரு விருது வழங்கும் விழா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க. இதில் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த நிகழ்வை ஒட்டி கவிஞர் கண்ணதாசனுக்கு வந்து பிறந்தநாள் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியிலே கவிஞர் கண்ணதாசனுக்கான பிறந்தநாள் சிறப்பு நிகழ்வையும் வந்து சேர்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவாயிருது. என்ன வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே பெரிய பெரிய இசையமைப்பாளர்களுடைய இசை நிகழ்ச்சி ஆடல் பாடலாம் இருக்குது, இதை தாண்டி ஏதாவது வித்தியாசம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து தோணுது, மக்கள் எல்லாருமே வந்து சினிமா பாடல்களை வந்து கேட்டிருக்காங்க, ஆனால் இந்த பாடல்களுக்கு பின்னால் ஒரு இயக்குனர் வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவார், ஒரு கவிஞர் வந்து பாட்டு எழுதுவார், ஒரு இசையமைப்பாளர் வந்து இசையமைப்பார், இதெல்லாம் வந்து மக்கள் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்ததே கிடையாது. இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு நேரலையில் மக்கள் எல்லாருக்கும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது முயற்சி ஒன்று பண்ணுறாங்க. இதை போய் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள்ட்ட போய் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பாலச்சந்தர் அவர்கள்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார், அதில் வந்து ரெண்டு பாடலை வந்து கவிஞர் கண்ணதாசன் வந்து எழுதி எம்எஸ்வி வந்து அதுக்கு இசையமைச்சிட்டாரு. காற்றுக்கு என்ன வேலி கடலுக்கு என்ன மூடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது அப்படின்னு ஒரு பாடல். அதே மாதிரி இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய் அப்படிங்கிற அந்த அவர்கள் படத்தில் வர மிகச்சிறந்த ரெண்டு பாடலை எழுதி முடிச்சிட்டாரு. அடுத்த பாடலை எழுதி வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப பிஸி ஆகிட்டாரு, எங்கே இருக்கிறார் அப்படின்னே தெரியல. பேசாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைச்சு தனக்கான அந்த மூணாவது பாடலை மேடையிலேயே இவங்க சொல்கிற மாதிரி எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தரும் ஒத்துக்கிறாரு. இப்போ உடனே அதை வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. மேடையிலேயே பாலச்சந்தர் வந்து சிச்சுவேஷன் சொல்ல கவிஞர் பாட்டு எழுத எம்எஸ்வி இசையமைக்க எஸ்பிபி பாடல் பாடுவார், ரசிகர்களுக்கான ஒரு இசை விருந்து அப்படின்னு விளம்பரம் பண்ணிடுறாங்க. ஊரில் அந்த நிகழ்ச்சி பற்றி கேட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. ஆனால் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியாது, பிறந்தநாள் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ரசிகர்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கில் கீழே உட்காந்து இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாலச்சந்தர் மைக்கை பிடிச்சி சொல்கிறாரு, அவர்கள் படத்தில் கவிஞர் வந்து ரெண்டு பாட்டு எழுதிட்டாரு, மூணாவது பாடலுக்கு வந்து அவர் வந்து பிஸியானதுனால பிடிக்க முடியல, இரண்டு மிகப்பெரிய கலைஞர்கள் மேடையில் இருக்காங்க, யார் கவிஞர் இருக்கிறாரு, அதே போல் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் மெல்லிசை மன்னர் இருக்கிறாரு, அதனால் இப்போ நான் சிச்சுவேஷனை சொல்ல போகிறேன், இங்கேயே வந்து பாட்டு எழுதுவாங்க, இங்கேயே சேமிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மேற்படி விஷயங்களை எல்லாம் வந்து சொல்கிறாரு. இதை வந்து கவிஞர் கண்ணதாசன் வந்து சற்றும் எதிர்பார்க்கல, அவருக்கு வந்து விஷயம் தெரியாது, கிட்டத்தட்ட ஒரு சவால் தான், என்ன தான் பெரிய கவிஞராக இருந்தாலும் நாலு பேருக்கு மத்தியில் அதுவும் மேடையில் உட்காந்து பாடல் எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விடுற மாதிரி தான். ஆனாலும் பாலச்சந்தர் இப்படி சொன்ன உடனே மக்கள் எல்லோரும் கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்படி ஒரு பாட்டை எழுதுறாங்க, அதுக்கு எப்படி இசையமைக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குற வந்து ஆர்வம் வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாக இருந்தது. அதனால் கவிஞரை ஒத்துக்கிறார், சரி நீங்கள் சுச்சுவேஷனை சொல்லுங்கள் நம்ம எழுதி பார்ப்போம் அப்படின்னா, இப்போ கவிஞர் எப்படி பாட்டு எழுத போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்த மக்கள் எல்லோரும் அப்படியே கொஞ்சம் அமைதியாகிறாங்க. அமைதியானோன்னா பாலச்சந்தர் இந்த பாடலுக்கான சுச்சுவேஷனை விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார். பாலச்சந்தருடைய கதைப்படி கதையினுடைய கதாநாயகியாக சுஜாதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அணு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இவங்க ஒருத்தரை வந்து காதலிப்பாங்க. அந்த காதலர் கதாபாத்திரம் பரணி அப்படிங்கிற பேரில் வரும், ரவிக்குமார் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். ஆனால் அவரை வந்து கல்யாணம் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த காதல் வந்து தோல்வியில் முடிஞ்சிடும். சுஜாதா வந்து ரஜினிகாந்தை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரஜினிகாந்துடைய கதாபாத்திரம் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்குன்னா, ரொம்ப ஒரு கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு கணவராக இருப்பார், எரிஞ்செறிஞ்சு விழுவார், தேவையில்லாமல் திட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் அந்த கணவருடைய அந்த கொடுமை தாங்காமல் குழந்தையோட சுஜாதா வந்து வீட்டை விட்டு வெளியேறி சென்னையில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆஃபீஸில் வந்து இருக்கிற ஒரு நபரோட பழக்கம் ஏற்படும், ஒரு அப்பாவி ஆணாக கமலஹாசன் அந்த கதாபாத்திரத்தில் வருவார். அவர் வந்து சுஜாதாவை வந்து ஒரு தலையாக வந்து காதலிப்பார். ஒரு கட்டத்தில் கமலஹாசன் தினமும் சுஜாதாவை அவங்க வீட்டில் வந்து சந்தித்து பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பார். ஒரு கட்டத்தில் அந்த முதல் முதல்ல காதலிச்சாங்க இல்லையா அந்த காதலர் பரணி, அவரும் மறுபடியும் வந்து
சுஜாதா வீட்டுக்கு பக்கத்திலேயே அவர் தங்கிக்கிட்டு அடிக்கடி இவங்களோட பேச முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ கோவக்கார கணவர் பிரிஞ்சு போனார் இல்லையா, அவர் மனம் திருந்தி மறுபடியும் வந்து மனைவி கிட்டக்கு அடிக்கடி வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், இவங்க படுத்த படுக்கையாயிருவாங்க. மூணு பேரும் மாறி மாறி வந்து இவங்களுக்கு வந்து பணிவிடைகள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் மருந்து எடுத்து கொடுப்பாரு, ஒருத்தர் வீட்டு வேலைகள்லாம் செய்வார், ஒருத்தர் சமைச்சு வந்து சாப்பாடு கொடுப்பாரு. இப்படி மாறி மாறி பணிவிடைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மூணு பேரும் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே மறுபடியும் வந்துட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் யாரோட வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த பெண் வந்து அப்படியே குழம்பி மயங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் ஒரு எதிர்மறையான ஒரு சிச்சுவேஷனை சொல்கிறார். இது கவிஞர் கண்ணதாசன் அவர்களை நோக்கி விடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் மாற்றி எழுதுனீங்கனாலும் இது வந்து ஒரு விரசமான பாடல் மாதிரி வந்துடும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு மூன்று ஆண்கள் வந்து முயற்சிக்கிறதாக இங்கே பாலச்சந்தர் வந்து காட்சி சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து ஊட்டி கொடைக்கானலில் போய் நீங்கள் உட்காந்து பாட்டு எழுதணுன்னாலே ஒரு வார காலமாகும், அப்படியும் பாட்டு நல்லா வராது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடல்களுடைய நிலைமை தான். ஆனால் இதற்கு மேடையில் உடனடியாக பல பேர் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கவிஞர் கண்ணதாசன் இப்போ பாடலை தர வேண்டிய ஒரு கடுமையான ஒரு சவால். என்ன பாடல் வந்து இது கவிஞர் வந்து சொல்ல போகிறாரு, அதில் எப்படிப்பட்ட வரிகள் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமாக ஒரு பக்கம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கவிஞர் கண்ணதாசனால் இந்த குறுகிய நேரத்துக்குள்ளே இந்த கடுமையான ஒரு சுச்சுவேஷனுக்கு பாடல் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி சந்தேகமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் பாலச்சந்தர் சொன்ன அந்த சுச்சுவேஷனை உள்வாங்கி கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்துட்டு ஒரு பல்லவி ஒன்று சொல்லியிருக்காரு. அதை கேட்ட உடனே மக்கள் எல்லாரும் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தில் மூழ்கி கைத்தட்டலை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பெண் யாரோட போகிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மயங்குகிறாள் இல்லையா, அந்த உணர்வை அப்படியே வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு பல்லவி சொல்லியிருக்காரு. அது என்ன பல்லவி அப்படின்னு தானே கேட்குறீங்க. அங்கும் இங்கும் பாதை உண்டு, இன்று நீ எந்த பக்கம், ஞாயிறுண்டு திங்கள் உண்டு, எந்த நாள் உந்த நாளோ அப்படின்ட்டு இருக்காரு. அதை கேட்ட உடனே மக்கள் எல்லாரும் பரவசமாகி கைத்தட்டல்ல அந்த அரங்கமே அதிர்ந்திருக்கிறது. உடனே அரங்கமே ரொம்ப பரபரப்பாயிடுது. உடனே பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு, இப்போ எனக்கு வந்து மூணு சரணங்கள் வேணும். திருந்தி வந்திருக்கக்கூடிய அந்த கணவன், மறுபடியும் திரும்பி வந்திருக்கக்கூடிய பழைய காதலன், இப்போ புதிய ஒரு உறவாக வந்திருக்கக்கூடிய இந்த ஒருதலை காதலன். இவங்க மூணு பேரையும் பற்றி இந்த பெண் தனித்தேனே நினச்சி பார்க்குறா. இதை பற்றி மூணு சரணங்கள் வேணும். இப்போ முதல்ல அந்த கணவன் திருந்தி வந்திருக்கான் இல்லையா, இவன் கூட நம்ம வாழலாமா, வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை வந்து சரியாக வருமா அப்படின்னு சொல்லி அந்த பெண் யோசிச்சு பார்க்குறா. இதை பற்றி எனக்கு ஒரு சரணம் வேணும் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் கேட்குறாரு. உடனே இதற்கு என்ன வரிகளை வந்து கவிஞர் போட போகிறாரு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கவிஞர் கண்ணதாசன் வரிகளை சொல்லியிருக்காரு. கல்லை கண்டால் கனியை கண்டால், கல்லும் இன்று மெல்ல மெல்ல கனியும் மென்மை கண்டால், கதை எழுதி பழகிவிட்டால் முடிக்க மட்டும் தெரியவில்லை அப்படின்னு இருக்காரு. இதற்கு விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உடனே பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு, சரி இப்போ எனக்கு ரெண்டாவதாக ஒரு சரணம் வேணும். அந்த பெண் நினச்சி பார்க்குறா, முதல்ல நான் ஒரு காதலனை வந்து காதலித்தேன், அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழலாங்கும் போது வேறு ஒரு புருஷன் ஒருத்தவன் தான், சரி அவனோடையாவது நம்ம ஒழுங்காக வாழலான்னு பார்த்தா விதி வந்து வாழ விடலை. அதுக்கப்புறம் நான் வேற ஒரு வாழ்க்கைக்கு வரும்போது ஒரு தலையாக ஒரு காதலன்னா, சரி இவனோட வாழலான்னு பார்க்கும்போது அந்த முதல் காதலன் மறுபடியும் திரும்பி வந்துட்டான், சரி இவன் தான் திரும்பி வந்துட்டான், இவனையாவது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் புருஷன் வந்துட்டான், அப்புறம் பார்த்தா இவனும் வந்துட்டான், எல்லாரும் இப்படி திரும்பி திரும்பி வந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய மனது குழம்பிக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலைக்கு எனக்கு வந்து ஒரு சரணத்தில் வரிகள் வேணும் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் வந்து சொல்கிறாரு. இதற்கு கவிஞர் என்ன வரிகளை போடுறாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆடியன்ஸ் எல்லாரும் அப்படியே சந்தேகத்தோடு அப்படியே ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கவிஞர் யோசிச்சுட்டு ஒரு சரணம் ஒன்று சொல்லியிருக்காரு, ரொம்ப அற்புதமான சரணம் சொல்லியிருக்காரு. கண்ணா என்றால் முருகன் வந்தான், முருகா என்றால் கண்ணன் வந்தான், எந்த தெய்வம் சொந்தம் என்று கூறி பூவை பூஜை செய்வாள், இவள் எழுதும் கவிதைகளை விதி புகுந்தே திருத்துதம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வரிகளை கேட்டோன்னே பரவசத்தில் ரசிகர்கள் மறுபடியும் கைத்தட்டியிருக்காங்க. கணவனை பற்றி சொல்லியாச்சு, காதலனை பற்றி சொல்லியாச்சு, மூணாவதாக ஒருத்தர் வந்து ஒருதலையாக காதலிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த அப்பாவி காதலன் கமலஹாசன் கதாபாத்திரம், அதுக்கு ஒரு சரணம் வேணும்னு பாலச்சந்தர் சொல்கிறாரு. இந்த இடத்துல கவிஞர் கண்ணதாசன் நம்ம தமிழ் மரபுப்படி மிகச்சரியாக செயல்பட்டு அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா பாலச்சந்தருடைய கதைகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விவகாரமான கதாபாத்திரங்கள் வந்து நிறையா வரும். இப்போ ஒரு பெண் வந்து கணவனா காதலனா அப்படின்னு சொல்லி மயங்குறா, அது வந்து நியாயமான விஷயம். இப்போ இவனும் வரான் அவனும் வரான், மூணாவது ஒருத்தன் வேறு வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கா, அவனை பற்றி கவிதை எழுதணும்னா அது ஒரு விரசமாயிரும் இல்லையா, அது நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு எதிரானது. அதனால் கவிஞர் இப்போ என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து இந்த சிச்சுவேஷனை பற்றி பாடல் எழுதுவோம், அதுலேயும் அந்த கதாபாத்திரம் இளையமறை காயாக வரட்டும் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார் போல இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு பாலச்சந்தருக்கு இந்த மாதிரி ஒரு சரணம் சொல்கிறார். சொந்தம் ஒன்று பந்தம் ஒன்று, வெள்ளை உள்ள கிள்ளை ஒன்று, நடுவினிலே ஊஞ்சல் ஒன்று அப்படிங்கிறாரு. அதில் அந்த அப்பாவி காதலன் கதாபாத்திரம்
வெள்ளை உள்ள கிள்ளை ஒன்று அப்படிங்கிறதுக்குள்ள இலைமறைக்காயா வந்துருது. நடுவின் நிலை ஊஞ்சல் ஒன்று, இந்த பெண் யாரோட தன்னுடைய எதிர்காலம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஊஞ்சல் எல்லா பக்கமும் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இப்போ மூணு பக்கம் யோசிச்சு தடுமாறக்கூடிய அந்த விஷயத்தை வந்து சொல்லிடுறாரு. சரி, இந்த பாடலை வந்து முடிக்கணும். இப்போ எப்படி முடிக்கிறது? மூணு பேரோட இவன் வந்து யாரோட தன்னுடைய எதிர்காலத்தை அமைச்சுக்க போகிறான். இப்போ காதலனோட போனால் அது பழைய உறவு மறுபடியும் தொடரக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து தொடர்கதை அப்படின்னு குறிப்பிடுறாரு. இப்போ கணவனோடு போனால் அது எல்லாம் காலங்காலமாக செய்கிறது, எல்லா பெண்களும் செய்யக்கூடிய அது வந்து பழங்கதை அப்படின்னு குறிப்பிடுறாரு. மூணாவதாக இருக்கக்கூடிய ஒரு காதலனோடு போனால் அது காலத்திற்கு ஒரு எதிரான ஒரு செயல், ஒரு வித்தியாசமான செயல், அதனால் அதை வந்து விடுகதை அப்படின்னு குறிப்பிட்டு இப்படி முடிக்கிறார். தொடர்கதையோ பழங்கதையோ விடுகதையோ எது இன்று அப்படின்னு சொல்லி அழகாக இந்த பாடலை வந்து முடிக்கிறாரு. இதை கேட்டு பரவசமான ரசிகர்களினுடைய அந்த கைத்தட்டலிலே அந்த அரங்கமே அதிர்ந்திருக்கிறது. பாட்டை கவிஞர் எழுதி முடித்த உடனேயே MS விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாடலுக்கு டியூன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதையும் ரசிகர்கள் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்கெஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட போய் இந்த பாடலுக்கான பின்னணி இசை எப்படி இருக்கும், எங்கெங்கே என்னென்ன மாதிரியான இசைக்கருவிகள் வாசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அந்த லைவ் ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கான அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இதையும் இதுக்கு முன்னால் மக்கள் பார்த்ததில்லை, அதையும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் MSV என்ன பண்ணுறாரு, MSV ஒரு பெரிய ஜாம்பவன், அவர் SBB கூட்டு இந்த பாடலை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. மேடையில் உருவாக்கப்பட்ட அந்த பாடல் உடனடியாக இந்த லைவ் ஆர்கெஸ்ட்ரேஷனில் வந்து பாடப்படுகிறது. ரசிகர்கள் அதுக்கு முன்னால் இந்த இசை விருந்தை பார்த்ததே கிடையாது, அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்த்துட்டு தங்களுடைய அந்த மகிழ்ச்சியை கைதட்டல் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்படி ஒரு பாடல் ஒன்று பிறந்திருக்கிறது. சரி, இந்த செய்தியை வந்து நம்ம இப்போ வந்து சொல்லியிருக்கோம். இதை வந்து நான் எங்கேருந்து நான் வந்து இந்த செய்தியை எடுத்தேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் சேர்த்தே சொல்லிடுறேன். தினசரி பத்திரிகையை நம்ம வந்து தினந்தோறும் வந்து படிக்கிறது, டெய்லி நியூஸ் பேப்பர். அதில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய மகன் மரியாதைக்குரிய ஐயா அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் கவிஞரை பற்றி தினமும் ஒரு செய்தி எழுதிக்கிட்டு இருந்தார். அதில் மேடையில் பாடல் எழுதிய கண்ணதாசன், மேடையில் பிறந்த பாடல் அப்படின்னு சொல்லி தினத்தந்தியில் இந்த செய்தியை சில வருடங்களுக்கு முன்னால் அவர் எழுதியிருந்தார். அதில் நான் வந்து படிச்சிருக்கேன். அதே மாதிரி கண்ணதாசன் பதிப்பகமே வெளியிட்டிருக்கக்கூடிய கண்ணதாசன் கதை அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 122, 123 வந்து பார்த்திங்கன்னா MS விஸ்வநாதன் அவர்களுடைய பேட்டியிலிருந்து இதே செய்தியானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வந்து ஒரு சினிமா பத்திரிகை நடத்தின ஒரு விழா அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடலை. மாறாக கவிஞர் கண்ணதாசனுடைய பிறந்தநாள் நிகழ்வு சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நடந்தது அப்படிங்கிற மாதிரி MS விஸ்வநாதன் இந்த செய்தியை குறிப்பிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் ஐயா அழகிரி பாண்டியன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு புத்தகம் கண்ணதாசன் பாடல் பிறந்த கதைகள் அப்படிங்கிற ஒரு பழைய புத்தகம், அதுலேயும் இந்த செய்தி பக்கம் 75 இந்த செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை ரசிகர்களுடைய அந்த பார்வைக்கு மேற்கோளுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து குறிப்பிட்டிருக்கோம். கவிஞரை பிடிக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக மேடையிலே வச்சு ஒரு பாடல் எழுதி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் அவர்கள் யோசித்ததும், தன்னை நோக்கி இப்படி ஒரு சவால் விடுக்கப்படும் போது எந்த சூழ்நிலையிலும் தன்னால் பாடல் எழுத முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக கவிஞர் ஒரு அற்புதமான பாடலை மேடையிலேயே ரசிகர்கள் மத்தியில் எழுதினார் அப்படிங்கிறதும், ஜாம்பவான் MS விஸ்வநாதன் அவர்கள் அந்த பாடலுக்கு உடனடியாக இசையமைத்து மேடையிலேயே இப்படி ஒரு அற்புதமான பாடல் பிறந்தது அப்படிங்கிறதும் ஆச்சரியமான விஷயங்கள். இப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயங்களெல்லாம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குதுன்னா அதுதாங்க நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அதனால தான் அவருடைய பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் இந்த காணொலியில் ஒரு பாடல் பிறந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.